ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै गुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः శ్లోక 118 నూతి పైనట్టే 72 మిశ్రస్య సత్వస్య భవంతి ధర్మాః త్వమానితాధ్యా నియమాయమాద్యాః శ్రద్ధా చ భక్తిశ్చ ముముక్షుతా చ దైవీం చ సంపత్తిరసన్నివృత్తిః అనాత్మ శరీరత్రయం అదిల కారణ శరీరం అదిలయం కారణ ప్రపంచத்தோட சேர்ந்து காரண அவஸ்தா அல்லது பீஜ அவஸ்தாவை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வந்து காரண அவஸ்தாவில் இருக்கக்கூடிய மாயாசக்தி அதற்கு மூணு குணமாக இருக்குது, மூணு குணமாக எக்ஸ்பிரஸ் ஆகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். காரணத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் காரியமான சூக்ஷ்ம ஸ்தூல அவஸ்தையில் அது வெளிப்படுறது. இது எல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தான் இந்த டாப்பிக்கை வந்து கன்க்ளூட் பண்ண போகிறேன். இது எல்லாமே நமக்கு நம்மளுக்கு திருஷ்யமாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தத்துவம் ஆத்ம சைத்தன்யம் சைத்தன்ய வஸ்து அப்படின்னு சொல்லும்போது எது என்ன பற்றின மேலான உண்மையோ அது எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க முடியாது. ஏன்னா எது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோ அது நான் கிடையாது. ஆனால் எங்கே மிஸ்டேக் ஆகிறதுன்னா எது நான் இல்லையோ அதை நான் கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் எதெல்லாம் நான் கிளைம் பண்ணிட்டு இருக்கேனோ அது நமக்கு அனுபவத்தில் இருக்குன்னு எடுத்து காட்டி அதனால் நீ அதை இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் டீச்சிங்கோடைய பிரக்ரியா மெத்தட். அதனால தான் நம்ம டீட்டெயிலாக வந்து சரீரத்ரயத்தை பார்த்துன்னு வரோம். கரெக்ட். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், காரண சரீரம் எக்ஸ்பீரியன்ஸில் கிடையாதே. கரெக்ட். காரண அவஸ்தால காரண சரீரம் இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஒடுங்கிய நிலை இருக்குங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது ஜாகிரத அவஸ்தால்.
ஏன்னா காரணம் இல்லாம காரியம் வர முடியாது. கரெக்ட். அது மட்டும் இல்ல, காரணமான விஷயம்தான் மாறி மாடிஃபிகேஷன் ஆகி காரியமான ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமா இருக்கு. கரெக்ட். அப்போ காரண விஷயமும் அப்படியே நீங்க ஒரு முன்னாடி வாங்க, ஒரு ஸ்டெப். ஸோ அதனால ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமும் நீ கிடையாது அப்படின்னு நிரூபணம் பண்ண போறாரு. அதே மாதிரி சைத்தன்யத்துடைய விஷயம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். 123 அப்புறம் எது சைத்தன்யம் அப்படின்னு பார்க்கறதுனால, ஆத்மா இப்படி இருக்கிறதுனால நான் அனாத்மா இல்லை அனாத்மா இல்லைன்னு ஒன்று ஒன்றா ப்ரூவ் ஆகிட்டு வரோம். ஸோ அல்டிமேட்லி நான் யாருங்கிற ரியல் உண்மையான நாலேஜ் எனக்கு வர்றதுனால எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா துக்க சம்சார துயர நஷ்ட கஷ்டம் எல்லாம் நீங்கிறது அப்படின்னு காக்னிட்டிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுனால இந்த ட்ராவல் ஆனது முடியறது, ஞானம் அடையிறோங்கிறத சொல்கிறோம். அதுதான் மோக்ஷம்னு சொல்கிறோம். கிளியர். அதில் வந்து முக்கியமாக காரண அவஸ்தாவில் இருக்கக்கூடிய மூணு குணம் திரிகுணாத்மிகா, அதில் வந்து எதுடைய குணம் சொல்கிறோம். இப்போ மூணு குணம் பார்த்தோம் இல்லையா, ரஜஸ் தமஸ் அப்புறம் சத்துவம். இந்த மூணு குணம் பார்க்கலாம். இந்த மூணு குணம் எதுடையது அப்படிங்கிற கேள்வி ஹோம் ஒர்க்கு நீங்க பண்ணிட்டு வரணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கா தெரிஞ்சதுன்னா தனியாக வந்து சொல்லணும். சரியா. திரிகுணாத்மிகா, அதில் வந்து சத்துவ ரஜஸ் பார்த்துட்டோம். அதில் ரஜோகுணம் தான் விக்ஷேப சக்திக்கு காரணமாகவும் தமோ குணம் தான் ஆவரண சக்திக்கான காரணம். இப்போ எல்லா கிளாஸும் கேட்டிருந்தா தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா எல்லா வேர்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நம்ம பல தடவை ரிப்பீட்டடாக நம்ம சொல்லியாச்சு. அதனால நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா 500 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போது ஆவரண சக்திங்கிறது வந்து என்னன்னா என்னை பற்றின உண்மை தெரியாமல் இருக்கிறது. விக்ஷேப சக்திங்கிறது வந்து என்னை பற்றி நான் தப்பாக நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறது. ரொம்ப சிம்பிள், அங்கே தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. இப்போ என்னை பற்றின தப்பான கன்க்ளூஷன் எதனால் ஏற்படுறது, என்னை பற்றின இக்னரன்ஸ்னால ஏற்படுறது. அப்போ என்னை பற்றின இக்னரன்ஸ் எடுத்துட்டோம்னா எல்லா தப்பான கன்க்ளூஷன் நீங்கிவிடும். அதனால எந்த சம்சாரமும் கிடையாது. கரெக்ட். அப்படி அந்த ஆவரண சக்தி நீக்கப்படணும் அப்படியானால் என்ன பண்ணணும், நேச்சுரலாக அந்த கேள்வி கேட்போம். ஆவரண சக்தி நீக்கப்படணும்னா தமோகுணம் ரஜோகுணம் ஆதிகளை ஓரளவுக்கு நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து சத்துவ பிரதானமாக இருந்து நல்ல குணங்களை வர வைத்துண்டு அந்த கர்ண பியூரிஃபிகேஷன், அந்த கர்ண மெச்சூரிட்டி, மைண்டுடைய எக்ஸ்பேன்ஷன், எக்ஸ்பேண்டட் மைண்டில் அல்லது தெம்பான சாலிடான ஸ்ட்ராங்கான மனசில் வந்து அல்லது இந்த ஞானத்துக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிப்பட்ட மனசில் இந்த சிரவணம் கிளாஸு கேட்டோம், உபதேசம் கேட்டோமே ஆனால் குரு வாக்கிய சாஸ்திர உபதேசத்தினால் அந்த ஆவரண சக்தி நீங்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அதுக்காக சத்துவகுணத்தை கடைசியாக எடுத்துக்கிறார். ஏன்னா எல்லா விதமான பந்தங்களை நீக்கக்கூடியதுக்கு க்ளோசஸ்ட் வந்து சத்துவகுணம். ஆனால் ஆத்மா ஆத்மாவுக்கு எந்த குணம் இருக்கு, ஆத்மா நிர்குண ஸ்வரூபம். அப்போ சத்துவகுணமும் தங்கச்சங்கிலி போல பந்தப்படுத்தும். அப்போ எவ்வளோதான் நற்குணங்கள் நிறைந்த மகானாக இருந்தால் கூட ஞானம் இல்லையே ஆனால் சம்சாரம் வேற லெவலில் கண்டினியூ ஆகும், அவ்வளோதான். நம்ம லோக்கல் விஷயத்துக்கெல்லாம் சம்சாரப்படுவோம். ஒரு நல்ல குணங்கள் வந்து நல்ல சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடியவர் வேற லெவலில் பந்தப்படுத்துவார். ஆனால் மறு ஜென்மமானது கண்டிப்பாக உண்டு. அப்போ நான் இந்த உடம்பு மனசுங்கிற தவறான அறிவு இருக்கிற மட்டும் சம்சாரம் இருக்கும், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். அதனால சத்துவத்தை டிஸ்கிரைப் பண்ணி சத்துவத்தை எடுத்து சொல்லி அந்த சத்துவத்தில் எப்படிப்பட்ட சத்துவம் பந்தத்திலேருந்து விமுக்தியை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ண போகிறேன். கிளியர். ஃபாலோ பண்ண முடியுறதா? சரி. அப்போ அந்த சத்துவத்தை நம்ம மூணாக பிரித்தோம். நம்ம மூணாக பிரித்தோம்னா ஆச்சாரியால் அழகாக மூணாக பிரித்து அந்த வாழைப்பழத்தை உரிச்சு பிச்சு ஆக்காட்டு ஆக்காட்டு அப்படின்னு ஊட்டி விட்டுடுறார். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வாயை திறக்கணும். கொடுக்குறா இல்லையா,
அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு முழுங்கிடணும். வாழைப்பழம் திதிப்பாக தான் இருக்கும், முழுங்கினா நம்ம வேலை, மிச்சம் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருது. சரியா? கிளியர். அப்போ சத்துவத்தை மூணு ஸ்டேஜாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மலின சத்துவம், மத்தியம சத்துவம், சுத்த சத்துவம். கரெக்ட். இப்படி மூணா கேட்டகரைஸ் பண்ணி பிரிக்கிறார். அதில் மலின சத்துவம் எப்படி சொல்றார் அப்படின்னா, மலின சத்துவம்ங்கிறது வந்து ஒரு சம்சாரி, ஒரு அஜ்ஞானி, ஆனா ரிலீஜியஸா இருக்கக்கூடியவர்கள். ஒன்றும் பந்தத்தில் இருக்கும், சம்சாரத்தில் இருக்கும், மோக்ஷம்னு ஒன்று வேணும் அப்படின்னு தெரியாதவர்கள், ஆனால் டோட்டலாக தார்மீகமாக ரிலீஜியஸ் லைஃப்பில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள். சரியா? மிஸ்ர சத்துவம் தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், அல்லது மத்தியம சத்துவம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த மிஸ்ர சத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அங்கே கொஞ்சம் குவாலிஃபைடு பர்சனை எடுத்து குடிக்கிறது. அந்த குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்கிறது, ஒரு பந்தம்னு ஒன்று பந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற காக்னிஷன் இருக்கு, சம்சாரத்திலேருந்து நிவர்த்தி வேணுங்கிற காக்னிஷன் இருக்கு, சம்சார நிவர்த்தி வந்து ஞானத்தினால தான் அப்படிங்கிற காக்னிஷன் இருக்கு. கரெக்ட். அந்த ஞானம் வந்து குரு வேதாந்த வாக்கியத்தினால கிடைக்கும்னு காக்னிஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட மிஸ்ர சத்துவம் அல்லது மத்தியம சத்துவத்தில் இருக்கக்கூடியவன் அதிகாரி அல்லது குவாலிஃபைடு பர்சன். எதுக்கு குவாலிஃபிகேஷன்னா, ஞானத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கான குவாலிஃபைடு பர்சன். அது மட்டும் இல்லை, என்னெல்லாம் நற்குணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதோ அதையெல்லாம் உடையவன், நிறைந்தவன். எனி குட் குவாலிட்டி, எனி வர்ச்சு, எனி வேல்யூ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கக்கூடியவர் இந்த அதிகாரி. அப்படின்னா என்ன புரியறது, குவாலிஃபைடு பர்சன்னு சொன்னாலே, சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொன்னாலே, தார்மீகமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்பண்புகள் நம்ம ஒரு பெரிய லிஸ்டே பார்த்தோம், டீட்டெயிலாக போல இது இது என்னென்னு சொல்லி பார்த்தோம். இதை வந்து பகவத்கீதையில் குணத்ரய விபாக யோகம், தெய்வீ சம்பத்து அப்படின்னு பெருசாக டீட்டெயிலாக ஒரு அஞ்சாறு அத்தியாயத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறேன். அங்கே வரும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், இப்போதைக்கு இதை லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட வேல்யூஸ் நிறைந்த ஒரு அதிகாரி. அது மட்டும் இல்லை, யோக சூத்திரத்துலேருந்து எடுத்துக்கிறார், அல்லது மனசு சாத்விகமாக இருக்கிறதுக்கு யோக முறையில் ஒரு ஆச்சாரியர் பதஞ்சலி அப்படிங்கிறவர் வந்து சூத்திரம் பண்ணியிருக்கார். அதில் நிறைய சாதனா விஷயம்லாம் சொல்லியிருக்கார், அஷ்டாங்க யோக சாதனாங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக ஒரு பர்சன் அல்லது ஒரு சாதகன், ஒரு சீக்கர் தன்னுடைய மனசை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஞானத்துக்கு தகுதிப்படுத்திக்க முடியும். கரெக்ட். சரி, அதில் தான் நம்ம யமானியமாக பார்த்தோம், டென் கமாண்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம். அந்த யமானியமாக என்னன்னு பார்த்துட்டு அதில் தான் நம்ம போன கிளாஸை விட்டோம். அதுதான் இங்கே முதல் வரியில் என்ன சொல்கிறது, மிஸ்ர சத்வஸ்ய பவந்தி தர்மாஹா. மிஸ்ர சத்துவத்துடைய விஷயங்கள்லாம் என்னது அப்படின்னு பார்த்தா, அமானித்யாத்யாக, அமானித்வம் அதம்பித்வம் எல்லா வர்ச்சுஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுவும் நியமா யமாத்யாக, யமா நியமான்னு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாம் உடையவர்கள், மிஸ்ர சத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, தெய்வீம்ச, தெய்வீச்ச அப்படின்னா எல்லா விதமான தெய்வீ சம்பத்து, அபயம் சத்வசம் சுத்திஹி அப்படின்னு கீதையில் ஆரம்பிக்கிறது. இப்போ 16வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் தெய்வீ சம்பத்துன்னு சொல்லியிருக்கோ அந்த குணங்கள் உடையவர்கள், பேசிக்காக எல்லா விதமான பண்புகள் உடைய விஷயம். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஸ்ரத்தா. அடுத்த குவாலிட்டி என்ன, மிஸ்ர சத்துவத்துக்கு ஸ்ரத்தா. அங்கே தான் நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணணும். ஸ்ரத்தா அப்படின்னா என்னது, டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஃபெய்த்து சொல்லலாம், சின்சியாரிட்டி சொல்லலாம், டெடிக்கேட்டட் சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணினா கூட இதோடைய எக்ஸாக்ட் மீனிங் சொல்ல முடியாது. ஸ்ரத்தானா ஸ்ரத்தா தான். கிளியர். எது ஸ்ரத்தா அப்படின்னா, ஸ்ரத்தா நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, சரி நிறைய பேர் மண்டையாற்றல் அதனால சரி படிச்சிருக்கோம் நானும் ஒத்துக்கிறேன். அப்படியா? சாதன சம்பத்தி சத் சதுஷ்டயத்தில் சமாதி சட்க சம்பத்தியில
ஸ்ரத்தா படிச்சிருக்கோம். என்ன என்ன லட்சணம் கொடுத்தார் குரு? வேதாந்த வாக்கிய வாக்கியேஷு விஸ்வாசா அல்லது ஸ்ரத்தா. அப்போ எப்படி வந்து ஒரு ரூபத்தை ஒரு காட்சிய கண்ணு தான் பார்க்க முடியும், இங்கிருந்து ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா இது சரியா தெரியலையே அப்படின்னு காதால பார்க்க மாட்டோம், கண்ணை தான் பயன்படுத்துவோம், கரெக்ட். அப்போ ஒரு ரூபத்தை பார்க்கறதுக்கு கண்ணு தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு பேரு ஸ்ரத்தா. திருப்பி ஒரு வாட்டி அதை சொல்லிட்டேன். அப்போ இந்த குரு வேதாந்த வாக்கியம் எப்படி வரும்? வேதாந்த விஷயம் அப்படின்னா குரு வாக்கியமா வரும், குரு உபதேசமா நமக்கு அதே வேதாந்த வாக்கியம் கிடைக்கிறது. அப்போ பிரமாணம் சாஸ்திரம் தான், பிரமாணம் சாஸ்திரம் தான் ஞானத்து கொடுக்கக்கூடிய சரியான கருவி அப்படிங்கிற விஸ்வாசம், அப்படிங்கிற ஃபெய்த்து, அப்படிங்கிற நிச்சயமா இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஸ்ரத்தாவை குறிக்கிறது. அப்போ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க போகணும்னா வேற எங்கேயும் போக வேண்டாம், வேதாந்த குரு வாக்கிய விசாரா, கரெக்ட். இப்ப சொல்ற விஷயம் கரெக்டா தான் இருக்கும், எனக்கு புரியறதுக்கு எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், இது கரெக்டா தப்பா, இது ஒருவேளை தப்பா இருக்குமோ, இது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படி யோசிக்கிறத விட பெனிஃபிட் ஆஃப் டவுட். முன்னாடி எல்லாம் வந்து தேர்ட் அம்பையர்லாம் ஜாஸ்தி கிடையாது, அந்த டெக்னாலஜி எல்லாம் ஒன்றும் வரல. இப்ப கூட தேர்ட் அம்பையர் சில இடத்துல அவனால டெசிஷனே பண்ண முடியல. எங்க தேர்ட் அம்பையர் இருப்பா? அட்லீஸ்ட் இந்த பக்கம், அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் சவுண்ட் வருது, நம்ம எல்லாருக்கு பாக்குறது இல்லையா? சரி, அப்போ பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னு அந்த பேட்ஸ்மேனுக்கு கொடுக்கப்படுறது. சோ சாஸ்திரம் சொல்ற விஷயம் தத்துவமசின்னு நம்ம கேட்டாலும் அது எப்படி அப்படிங்கிற சந்தேகம்லாம் ஏற்பட்டா கூட பிரமாணம் இதுதான் அறிவு கொடுக்கக்கூடிய கருவி, இது சொல்ற விஷயம் தப்பா இருக்காது, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்ப ஸ்ரத்தாக்கு அழகான வார்த்தை என்னது? பெண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்ட். அப்படி ஸ்ரத்தையுடையவன், சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தையுடையவன் அப்படின்னா மிஸ்ர சத்வி, மிஸ்ர சத்வம். அடுத்தது என்னது? பக்தி. பக்தி ரொம்ப ஃபேமஸ், எனக்கு பக்தி இருக்கு, எல்லாரும் நம்ம சொல்லுவோம் எனக்கு பக்தி இருக்குன்னா எல்லாரும் கை தூக்கிடுவோம், கரெக்ட். கரெக்டு தான். இங்க பக்தின்னு குறிக்கிறது வந்து ஈஸ்வர பக்தி, சாஸ்திர பக்தி, ரொம்ப 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 முக்கியமா குரு பக்தி. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாஹ பிரகாஷ்யந்தே மகாத்மனஹ. யார் மகாத்மனா? ஸ்வேதாஸ்வதர உபநிஷத். யார் மகான் அப்படின்னா யார் வந்து எந்த அளவுக்கு ஈஸ்வரன் மேலே பக்தி வைத்திருக்காரோ அதே அளவுக்கு அதுக்கும் கொஞ்சம் மேலே குரு மேலே இருக்கக்கூடிய பக்தி அவனே மகான். யார் அப்படி வைத்திருக்கிறாரோ, ஏன் குரு மேலே பக்தி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு சம்பந்தம் தான், அந்த ஒரு ரிலேஷன் தான் இந்த மகா வாக்கிய ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ரிலேஷன்ஷிப். குரு என்ன காட்டி கொடுப்பார்? சாதாரணமா உன்னை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னா பயப்படுவோம், அது வேற நான் வேற என்ன. இங்க குரு என்ன பண்றார்? என்ன காட்டி கொடுப்பார் பளிச்சுன்னு சாஸ்திர கண்ணாடியில, இங்க பார் இதுதான் நீ அப்படின்னு அழகா காட்டி கொடுப்பார், கரெக்ட். அது வந்து குரு பக்தி. ஈஸ்வர பக்தி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா விதமான பக்தி பண்றது வந்து பிரேம, பிரேம பாவனா பகவான் மேல. சாஸ்திர பக்தி இருக்கணும், வேத மாதான்னு சொல்லப்படுறது, வேதத்துக்கே பூஜை பண்றோம், வேதமே சரஸ்வதி, வேதமே பரமேஸ்வரா, வேதமே தெய்வம். இப்போ இந்த சாஸ்திர விஷயத்துலையும் பக்தி இருக்கிறது பக்தியை குறிக்கிறது. இப்போ ஸ்ரத்தா பக்தி இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர் மிஸ்ர சத்வஹா. அதுக்கப்புறம் என்னது ரொம்ப முக்கியமா, இதெல்லாம் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னா முமுக்ஷுதா. முமுக்ஷுதா எது? முமுக்ஷு மோக்ஷ இச்சு, முமுக்ஷு அந்த மோக்ஷ இச்சு உடையவன் முமுக்ஷு.
இந்த அப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கிறதுக்கு பேரு முமோக்ஷுத்வம். அப்போ வாழ்க்கையோட கோல் என்னவா இருக்கணும்? எல்லா கோல்ஸோட சேர்ந்து மோட்சமும் ஒரு கோலா இருக்கணும், கரெக்ட். என்னது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கரெக்டா மண்டையாட்டுறீங்க, மிச்சம் எல்லாரும் ஆமான்னு சொல்றேன். முமுக்ஷுத்தனா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜான்னு சொல்ற மாதிரி, ஒரே ஒரு வாழ்க்கையிலே ஒரே ஒரு லட்சியம், ஏக லட்சியம். அது என்னது? மோட்சம். அப்ப வேற எதுவும் லட்சியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இதெல்லாம் லட்சியமே இல்லை அப்படி சாதாரணமா சொல்லிடுவோமே, அதோட மீனிங் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை இது, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அப்ப நம்ம சம்பாதிக்கிற விஷயம், அங்க போய் இங்க போய் எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் வச்சுட்டு இருக்கோமே, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் லைஃபுடைய ப்ரையாரிட்டி கிடையாது. அப்பெல்லாம் அது இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? ஒரு மிஸ்ர சக்தி, ஒரு அதிகாரி எதுக்கு பண்ணணும்னா மோக்ஷத்துக்கு அது சாதனமா பயன்படுற மாதிரி பண்ணிடணும் சமத்தா. அதனால என்ன பண்ணணும்? சாஸ்திரத்துக்காக, கிளாஸுக்காக, விசாரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு வாழ்ந்தாச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இதுக்குள்ள டீப்பா போறதுக்கு எவ்வளோ நேரம் என்னால டொனேட் பண்ண முடியறது, டெடிகேட் பண்ண முடியறது, என்னால எவ்வளோ நேரம் அலகேட் பண்ண முடியறது? இதையே காத்தாலேருந்து சாயந்தரம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தீவிர முமுக்ஷுன்னு அர்த்தம். முமுக்ஷுவே அப்புறம் பிரிப்பார், மூணா பிரிச்சார் முன்னாடி, மந்த முமுக்ஷு, மத்திய முமுக்ஷு, தீவிர முமுக்ஷு. அப்போ ஒரே ஒரு கோல் என்னவா இருக்கணும்? மோக்ஷமா இருக்கணும். மோக்ஷத்துக்கு என்ன பண்ணணும்? சிரமணம், மரணம், நிதித்தியாசனம், அதையே பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு பேரு ஞான யோகம். அவ்வளோ பண்ண முடியுமா? கஷ்டம் இல்லையோ? அதுக்குதான் அதிகாரி, அதிகாரி மிஸ்ர சத்ரின்னு சொல்றது. அப்ப சத்துவ குணத்துல இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இருந்தாங்கணும். ஒரு லட்சியத்தை எடுத்துட்டோம்னா அதை அடங்கியாம விட மாட்டோமே நம்ம, அதுதானே நமக்கு பழக்கம். இதுல மட்டும் என்ன கம்ப்ரமைஸ் பண்றோம்? கரெக்ட். முமோக்ஷுதா, அப்படி மோக்ஷ வேற எந்த ஆசையும் கிடையாது. ஒன்லி ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் இஸ் மோக்ஷா. அப்போ நம்ம பண்றக்கூடிய எல்லா விதமான தர்ம காரியம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் மோக்ஷத்துக்காக பண்ணிட்டோமே ஆனால் ஒரே லட்சியத்துல போயிட்டு இருக்கோங்கிறது அர்த்தம். எதுக்கு இதெல்லாம் சொல்றதுன்னா, போக 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 நிறைய டைம் வந்து விசாரத்துக்கு அலகேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? அசன் நிவர்த்திகி. அசன் அப்படின்னா அசத்தை குறிக்கிறது. அசத் அப்படின்னா மித்யா பிரபஞ்சா, எது உண்மை இல்லையோ ஆனா உண்மை போல அனுபவத்தை கொடுக்கிறதோ அது மித்யா. எக்ஸாம்பிள் ட்ரீம். ட்ரீம் உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது, கரெக்ட். அதுக்கு எந்த ஸ்டேட்டஸும் கொடுக்க முடியாது, ரைட். அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த மொத்த ஜகத்தும். அப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், ஆஃபீஸ், நீலாங்கரையில் வில்லா, நான் சும்மா சொல்கிறேன், என்னோடய சீக்ரெட்லாம் எப்படி தெரியும்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் ரொம்ப உண்மையா, உண்மையா இல்லையா? எல்லாம் உண்மை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. மொத்த ஜகத்தே வந்து கனவு போலன்னு டிக்ளேர் பண்ணிட்டார் சாஸ்திரம். என்ன சொல்கிறது? சர்வம் சொப்னவத்து, கனவு போல. உண்மைன்னு ஸ்டேட்டஸ் கிடையாது, பொய்யுன்னு சொல்ல முடியாது. நாட் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், எல்லாம் சும்மா கனவு போல. அப்போ அசன் நிவர்த்திகி. நிவர்த்திகி அப்படின்னா இந்த ஜகத்து இப்படி இருக்குன்னு புரிஞ்சுண்டு, இது அனித்தியமா இருக்குன்னு புரிஞ்சுண்டு, இது நிஜமா இல்லைன்னு தெரிஞ்சுண்டு, தர்மார்த்த காமத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்ரா பண்ணி ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? டோட்டலாக எது சத்தியமோ அங்கே இருக்கணும், எது நித்தியமோ அங்கே இருக்கணும். முமுக்ஷுவோடைய கனெக்ஷனாக இதை சொல்கிறேன், கரெக்ட். எல் மொத்த ஜகத்தோடைய விஷயம் எல்லாமே எனக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட் கொடுக்கறது? பலன், அனித்ய பலனை கொடுக்கறது, அனித்ய சந்தோஷத்தை கொடுக்கறது, அனித்ய நிம்மதியை கொடுக்கறது, ரைட். என்ன அடைந்தாலும் அது எப்படி இருக்கு? அனித்யமாக இருக்கு. அப்போ நித்தியமாக ஒரு விஷயத்தை அடைய முடியுமா? பர்மனன்ட் சந்தோஷம், பர்மனன்ட் நிம்மதி முடியும். உலகத்துல கிடையாதுன்னு சொல்றோம்.
அதனால பிரம்மன் பரமாத்மா கடவுள் ஈஸ்வரா சத்தியம் சர்வம் ஜெகத்து மித்யா. அப்போ அந்த பரமாத்மாவை நாடு, அந்த பிரம்மனை நாடு, அது ஞானம், அதுதான் நீ. முடிஞ்சு போச்சு, அசன்ன விருத்திகி. அதனால என்னுடைய போக்கஸ் முழுக்க இதுல இருக்கணும். நச்சிகேதன் கேட்டான், அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், எது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாறுபட்டு இருக்கிறது, எது ஆத்மா எது பிரம்மன் அப்படின்னு கேக்குறான். அப்ப பிரம்மோபதேசம் நடக்கிறது. கரெக்ட். அந்த பிரம்மோபதேசம் இல்ல, அந்த இடத்துல பிரம்மங்கிறதுக்கு வேதம்ங்கிற அர்த்தம் இருக்கு. எந்த இடத்துல பூணல் போடும்போது பிரம்மோபதேசம் போடுவா, பிரம்மங்கிறதுக்கு வேதம்னு அர்த்தம் இருக்கு. இங்க பிரம்மங்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யத்தை பரமாத்மா சுரூபத்தை குறிக்கிறது. ஓகே. அப்போ லைஃப் முழுக்க மோட்சத்தை கோலா வச்சுண்டு எது சத்தியமோ அதை நாடி போகணும். ரத்னகிரீஸ்வரர் என்ன பிளான் பிளான் இல்லை, என்ன பிரார்த்தனை பண்ணணும், எது சத்தியமோ அதை எனக்கு காட்டி கொடுத்துரு, அது போதும், எல்லாமே நடந்துடும் உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நடக்கட்டும் அப்புறம் நான் பிரார்த்தனை, அப்படி இல்லை. கரெக்ட். இத்தனை நாள் நிறைய எல்லா விஷயமும் பிளான் பண்ணியாச்சு, உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் பிளான் பண்ணி வாங்கிட்டாச்சு, போதும். அநித்தியம்னு புரிஞ்சிருது, ப்ரூவ் பண்ண முடியுமா நித்தியம்னு ஏதாவது ஒன்று விஷயம், பண்ண முடியாது. அப்போ எது நித்தியம், அதோட பெட்டராக தானே இருக்கணும், அதை தானே நம்ம பிரார்த்தனை பண்ண சொல்கிறோம், அதுக்கு தானே பாடுபட சொல்கிறோம், அதுக்கு தானே வாழ்க்கையை பண்ண சொல்கிறோம், அதான் பண்ண சொல்கிறாருங்க. அப்போது மலின சத்துவத்திலேருந்து நார்மல் ரிலீஜியஸ் லைஃப்லேருந்து எப்படி இருக்கணும், ப்ராக்ரெஷன் மிஸ்ர சத்துவத்துக்கு வரணும். மிஸ்ர சத்துவத்துக்கு வந்தால் இதுவே அப்பாடா இவ்வளோ சொல்லிட்டேல இதுவே போதும் போல இருக்குன்னா, வெயிட் 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 இல்லை அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகா நம்பர் 119. விஷுத்த சத்வஸ்ய குணாஃ பிரசாதஹ ஸ்வாத்மானுபூதி பரமா பிரசாந்திஹி. ஸ்வாத்மானுபூதிஃ பரமா பிரசாந்தி திருப்தி பிரஹர்ஷ பரமாத்மனிஷ்டா திருப்தி யயா சதானந்தரசம் ஸ்ருமிச்சதி. அப்போ சத்துவத்தில் மூணாவது விஷயம் சுத்த சத்துவம். மிஸ்ர சத்துவமே இவ்வளோ சொல்லிட்டாச்சே, சுத்த சத்துவம்னா என்னவா இருக்கும்? சுத்த சத்துவம்னா ஃபைனல் என்னது, ஆத்மஸ்வரூபம். யார் ஞானியோ எல்லா விதமான சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணி அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு உணர்ந்து அந்த ஞானத்திலேயே நிலைத்து நிற்பவன் சுத்த சத்தி. அதனால விசுத்த சத்துவம் குணாக. எது விசுத்த சத்துவம், எதை குறிக்கிறதுன்னா முதல்ல பிரசாதா. எது பிரசாதம், எது பிரசாதம் அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயம் நடந்தாலும் நேச்சுரலாக மைண்டு சமத்துவத்தில் இருக்கிறது, ஈக்குவனாமிட்டி மைண்ட், ஈக்குவாமினஸ் மைண்ட். பாசிட்டிவாக நடந்தாலும் நெகட்டிவாக நடந்தாலும் ஃபேவரபுளாக நடந்தாலும் அன்ஃபேவரபுளாக நடந்தாலும் அதிகம் வந்தாலும் கம்மி வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் எப்படி இருக்கும் மனசு, சமமாக இருக்கு. அதுக்கு பேர் பிரசாத புத்தின்னு பேர், அல்லது சமத்துவ புத்தின்னு பேர், ட்ராங்குவில் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போது எப்படி இருப்பார் அப்படிப்பட்ட ஞானி, பிரசாத புத்தியில் இருப்பார். அதுக்கப்புறம் என்னது, ஸ்வாத்மானுபூதி. யார் சுத்த சத்வியா, யார் ஜீவாத்மா பரமாத்மா அகம், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானத்தை யாரு தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஸ்வாத்மானுபூதி, அல்லது ஆத்ம ஞானத்தை அடைந்தவர். எப்படி அடையிறது, ஓ ஆத்மான்னு ஒன்று இருக்கு அது இப்படிப்பட்டது அது எப்படிப்பட்டது அப்படி இல்லை. எந்த ஆத்ம சைத்தன்யம் நித்தியம் சுத்தம் எது வந்து அனந்தம் அப்படிலாம் சொல்கிறோமோ அது நான் அப்படின்னு புரிந்தவர். கரெக்ட். இம்மீடியட் நாலேஜ். இம்மீடியட்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல கோர்ஸில் போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும். நம்ம இங்கிலீஷ் நார்மல் இம்மீடியட் மீனிங் இங்கே வராது. எப்படிப்பட்ட ஞானமா, நம்ம இருக்கோமா, நான் இருக்கேனா அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம், அந்த பதில்
யோசிச்சு சொன்னேலா, கண்ணால பார்த்து சொன்னேலா, காதால கேட்டு சொன்னேலா, இல்ல மனசுல திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி சொன்னோமா? இந்திரிய மனசாதிகள் யூஸ் பண்ணாம எது நேச்சுரலா என்ன நாலேஜ் இருக்கோ அகம் அஸ்தி, அதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம். அல்லது எது எந்த மீடியத்தினாலையும் எந்த மீடியமும் தேவையில்லையோ, எந்த எப்படிப்பட்ட நாலேஜுக்கு அது அபரோக்ஷ நாலேஜ். அப்போ அகம் ஆத்மாங்கிற ஞானம் எப்படிப்பட்ட நாலேஜ்? இம்மீடியட், அபரோக்ஷம். கிளியர்? அகம் அஸ்தி, அகம் ஆத்மா அஸ்மி, நான் இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நான் ஆத்மாவா இருக்கின்றேன். அல்லது என்னுடைய ஸ்வரூபம், மை நேச்சர் இஸ் ஆத்மா. கிளியர்? அது அபரோக்ஷ ஞானம், நாலேஜ் வேர் நோ மீடியம் இஸ் நீடட், இஸ் நாட் ரிக்வயர்ட். கரெக்ட்? அப்படிப்பட்ட ஞானம் அபரோக்ஷ ஞானம். சரியா? அப்போ கான்சியஸ்னஸ் அல்லது சைத்தன்யம் ஆத்மானால எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா ஆத்மா. அப்படிப்பட்ட அகம் அகம், அப்படிப்பட்ட விஷயம் வந்து செல்ஃப் எவிடென்ட். கரெக்ட்? அதுதான் இங்க ஸ்வாத்ம அனுபூத்தின்னு சொல்றோம். இதோடைய டீட்டெயில்ஸ் என்ன? 125 தான் டீட்டெயிலா சொல்ல போறார், அங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? அப்போ இந்த பிரசாதஹா சொல்றோம் இல்லையா, ஈக்குவனாமிட்டி மைண்ட், பிரசாந்தமான மனசு, இதெல்லாமே ஒரு ஞானத்தை அடையறதுக்கான எல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவன் கர்மயோகி, அவனுக்கும் அந்த அந்த அளவுக்கு மைண்ட் இருக்கும். அப்போ மிஸ்ர சத்விக்கும் சுத்த சத்வாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஸ்வாத்ம அனுபூதி. அனுபூத்தினா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லாம நாலேஜ்னு போட்டுக்கணும். அகம் ஆத்மாங்கிற கிளியர் நாலேஜ் இருக்கிறதுனால தான் சுத்த சத்வம், அதனால சமத்துவம். கிளியர்? ஓகே, அடுத்தது என்னது? பரமா பிரசாந்தி, பரம பிரசாந்தி. இவ்வளோ சர்வீஸ் பண்றோம் நம்ம, எவ்வளோ நல்ல நல்ல காரியம்லாம் பண்றோம், அது பண்ணாலே மனசு சாந்தமா இருக்கே. கரெக்ட்? அப்போ ஆத்ம ஞானம் மட்டும் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அதுல ஏற்பட்ட சாந்தி, அதுல ஏற்பட்ட நிம்மதி எல்லாம் எவ்வளவு நாள் இருக்கு, எப்படி இருக்கு? அடுத்த ஒரு இன்சிடென்ட், ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போதும், பயந்து போய் டேட்டா ஆஃப் பண்ணா கூட ஒரு எஸ்எம்எஸ் வந்து டோன் அடிச்சிடும், அது போதும் சாந்தியை வந்து இது பண்றதுக்கு. பிசிக்கல் பர்சனோ ஒன்னும் தேவையில்லை, டிங்னு ஒரு எஸ்எம்எஸ் போதும், சாந்தமான மனசு திரும்பி. அப்போ பரமா பிரசாந்தினா ஆத்தியந்திக சாந்தி, டிஸ்டர்ப் ஆகாத நிரந்தர சாந்தி. அப்படிப்பட்டவர் ஞானத்துடைய பலனாக சுத்த சத்வின ஆபேட்சிக சாந்தி, ஆத்தியந்திக சாந்தி இது அர்த்தா. அடுத்தது என்னது? திருப்தி. நமக்கு எங்க திருப்தி ஏற்படும்? ஃபர்ஸ்ட் சொல்றது நன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், அப்பா திருப்தி. திருப்தோகம் திருப்தோகம் வாத்தியெல்லாம் நம்ம மாத்திர வந்து திருப்தோஸ்மி திருப்தோஸ்மின்னு சொல்லுவார். இங்க என்ன திருப்தி? என்னை பத்தின முழுமையா ஞானம் எனக்கு ஏற்பட்டதுனால என்னிடத்தில் நான் என்னாலேயே திருப்தியாக இருக்கின்றேன். அல்லது வெளியில ஒரு விஷயம் என்னை திருப்திப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏன்? பிரஹர்ஷா, என்ன புரிஞ்சுட்டேன் என்னை பத்தினா? அகம் பூர்ணஹா. கரெக்ட்? அகம் பூர்ணஸ்வரூபா, ஐ எம் டோட்டலி ஃபுல்ஃபில்ட், ஐ எம் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் டோட்டல் ஃபுல்ஃபில்மெண்ட். கரெக்ட்? இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ கொஞ்சம் கம்பேர், ஒரு பா ரொம்ப நல்ல புடவை, நல்ல வேஷ்டி, நல்ல புடவை வாங்கின்னு வந்துட்டேன், சூப்பரா இருக்குல்ல, தேடி தேடி 2 hours பண்ணி கரெக்டா பியூட்டிஃபுல் எடுத்துருங்க, ஐம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் சாரி, வேஷ்டி, ஷர்ட், பேண்ட், ஏதோ ஒண்ணு. ஏ இந்த புடவையா நான் வாங்கினேன், எனக்கு அப்போ டிஸ்கவுண்ட் போட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டிஸ்கவுண்டா? 1000 கம்மி வாங்கிட்டியா? சுச்சோ, ஏமாந்து போயிட்டனே, முடிஞ்சு போச்சு. அப்ப நம்மளுடைய திருப்தி நிம்மதி எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் வெளியில இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல டிபெண்டா இருக்கு. அதெல்லாம் இங்க எப்படி என்ன திருப்தி சொல்றதுங்க?
அதே மாதிரி நிரந்தர திருப்தி, ஏ என்னுடைய நேச்சரே திருப்தி, ஐ ஆம் கம்ப்ளீட், ஐ ஆம் பூர்ணஹா. வண்டர்ஃபுல்லா இல்ல? நம்மள என்ன பத்தியா சொல்றது? ஆர் யூ ஷோர்? என்ன என்ன பார்த்தா சொல்றது? என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியாதா சாஸ்திரத்துக்கு? ஏ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதை சொல்றது? எல்லாம் அனாத்மா, உலகத்துல இருக்கிற விஷயம். ஜெகன் நித்யான்னு சொல்லியாத்து ஆத்ம சைத்தன்யம் பூர்ணஹாகம். கிளியர்? அப்போ எல்லா விதமான சர்வான் காமான் சக, எல்லா விதமான காமங்கள் அதாவது ஆசைகள் பூர்த்தி அடைந்தா மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஒரு ஒரு ஆசையா எடுத்து எடுத்து பூர்த்தி பண்ணிக்கிறது இல்ல, ஆல்ரெடி பூர்ணமா இருக்கிறதுனால ஆசைக்கு இடம் இல்லாத ஒரு நேச்சர். அப்படிப்பட்ட நிலை, நிலைன்னு சொன்னா கூட இது நேச்சர், என்னுடைய சொரூபம். கரெக்டா? அப்புறம் என்னது? பரமாத்ம நிஷ்டா. யார பத்தி பேசிட்டு இருக்கோம்? சுத்த சத்வத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஞானி பிரம்ம நிஷ்டா. அல்லது ஞானத்துக்கு பிறகும் கூட என்ன நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாறாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்படிலாம் சொல்லிட்டேலே அப்போ அந்த கிளாஸ் கேட்க 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 என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே அப்படியே எல்லாம் மாதிரி எல்லாமே எப்பவுமே அப்படியே இருக்குமா? எதுவும் மாறாது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவா திட்டின் இருப்பா, மூஞ்சி திருப்பின் போவா போவா, எல்லாம் நார்மலா நடந்துட்டு இருக்கும். ஆனா நான் என்னை சொல்லப்பட்டது, நான் சப்ஜெக்ட் டு சுக துக்கம், நான் சப்ஜெக்ட் டு இன்சல்ட், நான் சப்ஜெக்ட் டு நேம் ஃபேம் அப்படிங்கிற நோஷன் மட்டும் டிஸ்மிஸ் ஆயிடும், டெமாலிஷ் ஆயிடும், மறைஞ்சு போயிடும். ஏன்? அது அஜ்ஞான ஜன்யம். ஏன்? அது நான் உடம்பு மனசுங்கிற தவறான நோஷன்ல உற்பத்தி ஆனது, அது டிஸ்மிஸ் ஆனதுனால என்ன வேணா நடந்துட்டு போன மனசு பாட்டுக்கு அப்படியே சுக்கம் துக்கம் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். நான் என்னை பார்த்துட்டு இருப்பேன், மனசு நடக்கிறது எல்லாம் அப்படியே திருஷ்யமா போயிட்டு இருக்கும். கிளியர்? அதற்கு அதனால எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் மாறாது. அதனால ஞானம் ஏற்பட்டும் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கான்ஃபிளிக்ட் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதனால மனநம் நிதித்தியாசனம்னு ரெண்டு அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானம் எங்க கம்ப்ளீட் ஆகிறது? சிரவணத்துல ஏற்பட்ட ஞானம் மனநம் நிதித்தியாசனத்துல பூர்த்தி ஆகிறது. ஸோ டோட்டல் ஞான யோகம் எக்ஸசைஸ் மூணு கம்ப்ளீட் ஆகும் போது. அப்போ ஞானத்துக்கு பிறகும் இந்த பூர்ணத்துவத்தை என்னுடைய சொரூபத்தை கிளைம் பண்றதுக்கு சம்சயம் இருக்கும். அந்த சம்சய நிவர்த்தி ஞானம், அது மட்டும் இல்லை இவ்வளோ நாளாக பழக்கப்பட்டிருக்கேன், நான் தான் இந்த உடம்பு, நான் தான் மனசு, நான் தான் இந்த ஸ்மால், ஐந்த சோயின்சோ, இது அந்தக்கரணமான மனசுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அதற்கு பேரு விபரீத பாவனா அல்லது அசுப வாசனான்னு பேர். இந்த வாசனை இல்ல, சம்ஸ்கிருத வாசனை. அது எல்லாமும் நிவர்த்தி செய்ய வேண்டும், அதற்கு தான் மனநமும் நிதித்தியாசனமும். அப்போ பரமாத்ம நிஷ்டான்னா ஞான நிஷ்டா அப்படின்றா, பிரம்மாத்ம நிஷ்டா அப்படின்னா இந்த மனநம் நிதித்தியாசனம் செய்தப்பட்ட நிச்சய பிரதிபந்த ரஹித ஞானம், எந்த விதமான அப்டக்கல் இல்லாத ஞானம். சம்சயமும் அப்டக்கல், விபரீத பாவனாவும் அப்டக்கல். அதனால சுவானுபூத்தின்னு சொல்லி பரமாத்ம நிஷ்டான்னு சொல்ற, ரெண்டுமே செய்தவன் சுத்த சத்வி. புரியுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் என்னவா? யயா சதானந்த ரசம் சமுச்சதி. எப்படி உணர்றான்? அகம் பூர்ணஹா, அகம் ஆத்மா, ஞானி நிஷ்டன். என்ன பண்றான்? அகம் எந்த விஷயத்துக்கும் உட்படாத ஒரு ஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம், லிமிட்லெஸ், தேச கால வஸ்து அபரிச்சின்னகா அகம் பிரம்ம ஆத்ம சைத்தன்யம். அப்படிப்பட்ட அனந்த ஸ்வரூபத்தினால பரமானந்தத்தை ரசத்தை அடையறான் அப்படிங்கிற வார்த்தையை இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம பரமானந்தத்தை ரசத்தை அடையறான்னா நம்ம ஏதோ ஒன்று போய் அடையணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய பேர் இதை தப்பாக நினச்சிண்டு எங்கெல்லாமோ ஹிமாலயாவில் போய் உட்காரலாமா, அங்கே போய் உட்காரலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, தியான முறையில் சித்திச்சிடலாமா, சமாதியில் இது பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா, குண்டலினியில் எழுப்பி அந்த ஆனந்த ரசம் உனக்கு வந்து சேரும், இதெல்லாம் சரியாக படிக்காதனால வந்த விலை. எது ஆனந்த ஸ்வரூபம்? அகம் லிமிட்லெஸ், என்னுடைய நேச்சர் லிமிட்லெஸ். ஏன்? சத்தியம் சத்து சித்து ஆனந்தம் என்னுடைய ஸ்வரூபம். ஐ ஆம் த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள், ஐ ஆம் த வெரி கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் பிரின்சிபிள்.
கரெக்ட். அப்படிப்பட்ட நான் எதனாலையும் உட்படாதவன். தேச கால வஸ்து லிமிட்லெஸ், அன்லிமிட்டெட் பை, நாட் லிமிட்டெட் பை தேசம் ஸ்பேஸ், நாட் லிமிட்டெட் பை டைம், நாட் லிமிட்டெட் பை எனி திங். இதெல்லாம் இருக்கிறதுக்கு நான் அதிஷ்டானமா இருக்கேன். அதனால ஏயா சதானந்த ரசம், சதானந்தம்னு அதனால சொல்லப்படுறது. ஆத்மா சச்சிதான சச்சிதானந்தான் சில பேர் பேர் வச்சுப்பா, ஆனந்த்னு பேர் வச்சுப்பா சில பேர். நம்ம ஆனந்தம் இன்னைக்கு வந்திருக்காரு. ஆனந்த்னு என்ன அர்த்தம்? அனந்தம் லிமிட்லெஸ்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் அகம் பூர்ணஹா அனந்தஹா. அந்தஹா அப்படின்னா லிமிட் உடையது, எண்ட் உடையது. அனந்தஹானா எண்ட்லெஸ், லிமிட்லெஸ், ஃப்ரீ ஃப்ரம் ஸ்பேஸ் அண்ட் டைம். கிளியரா? அப்படிப்பட்ட அதனால இந்த ஞான நிஷ்டன் சத்து சத்வி யாரு? டோட்டல் ஞானத்தை அடைந்து பூர்ணஹா அனந்தஹா அப்படிப்பட்டவர் சுத்த சத்வி. அதனால விசுத்த சத்வசிய குணாக பிரசாதா சுவானுபூதி பரமாசாந்தி திருப்தி பிரகர்ஷா பரமாத்ம நிஷ்டா சதானந்த சிரமச்சதி. யாருக்கு சதானந்தம், சதானந்தமாக யார் இருக்காளோ அவா. இதோடைய சத்துவமானது முடிகிறது. அடுத்தது என்ன பார்ப்போம்? ஸ்லோகம் 120. அவ்யக்தமேதத் த்ரிகுணைர் நிருக்தம் தத்காரணம் நாம ஶரீரமாத்மனஹ சுஷுப்திரேதஸ்ய விபக்த்யவஸ்தா பிரலீன ஸர்வேந்திரிய புத்தி விருத்திஹ. அழகா இங்க என்ன பண்றாருன்னா, நம்மளே இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் சரியா? ஸ்தூல சரீரம் பார்த்துட்டு சூக்ம சரீரம் பார்த்துட்டு புக்கிலேயே போட்டிருக்கு மாயா அப்படின்னு எழுதியிருக்கோம். காரண சரீரம் காரண சரீரம்னு எல்லா கிளாஸும் சொல்லிகிட்டே இருக்கலே, இங்க சொல்லவே இல்லையே. ஆக்சுவலி அவர் சொல்லலை, இப்பதான் சொல்றார். டைரக்டா என்ன பண்றார் ஆச்சாரியால், ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம்லாம் விவரிச்சுட்டு நேர மாயா ஸ்வரூபத்துக்கு போறார். அவ்யக்த நாம்னி பரமேஸ்வர சக்தி மாயா அனிர்வாச்சியம் அப்படின்னு சொல்றார். நம்ம தான் இத்தனை நேரத்துல இவ்வளோ நாள் சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரி இதுதான் காரண சரீரம் இதுதான் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல தான் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நேரம் சொன்னேனே அந்த மாயா ஸ்வரூபம் தான் காரண சரீரம் ஆல்சோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்றார். அதனால நம்ம ஆல்ரெடி இதை படிச்சுட்டோம் சரியா? ஓகே. எந்த மாயாவை எந்த காரண பிரபஞ்சமோ மாயான்னு சொல்லி அதை தான் காரண சரீரம்னு சொல்றோமோ அதை தான் இங்க நிரூபணம் பண்றார். ஏதத் அவ்யக்தம், அவ்யக்தம்னா எந்த பீஜ அவஸ்தா எந்த காரண அவஸ்தா இவ்வளோ நேரம் சொல்லப்பட்டதோ, திரிகுணைஹி நிருக்தம் எதற்கு மூண குணமாக சொல்லப்பட்டதோ, எந்த மாயாவை எந்த அவ்யக்த விஷயத்தை மூணு குணமாக சொல்லப்பட்டதோ, தத் காரணம் நாம சரீரம் அதுதான் காரண சரீரம். டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ற. இது எதுக்கு சொல்ற? இது எனக்கு, இது எனக்கு எதுக்கு சொல்ற? இது என்ன சொல்ற? ஏன் எனக்கு 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 அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டே இருந்ததுன்னா, இத்தனை நேரம் சொன்னேனே அது காரண சரீரம் அப்படி சொல்ற. நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு சௌரியமாக முன்னாடியே அது காரண சரீரம்னு சொல்லி எடுத்துட்டோம். அதனால இந்த இடத்துல அதை நிரூபணம் பண்ற. சரி, தத் காரணம் நாம காரண சரீரம் ஆத்மனஹா. ஆத்மாவுடைய மூணு குணம், ஆத்மாவில் இருக்கக்கூடிய மாயாசக்தியுடைய மூணு குணத்தில் இருக்கிறது மூணு சரீரம், அதுல இருக்கக்கூடியது காரண சரீரம் சரியா? அப்போ எது காரண சரீரம் திரும்பியும்? எங்க வந்து மொத்தமும் ரிசால்வ் ஆகிறதோ, எங்க எல்லாமே ஒடுங்குகிறதோ, லய ஸ்டேட். யாரோ லாஸ்ட் கிளாஸ் கேட்டா எது லயம் எது பிரளயம் அப்படின்னு கேட்டா, கரெக்ட்? லயம் பிரளயம், பிரளயம் எப்படி இருக்கும், மகாபிரளயம் எப்படி இருக்கும், எல்லாம் மலையெல்லாம் என் மேல பொத்துன்னு வந்து இருந்துருமா அப்படிலாம் யோசிப்பணும் இல்லையா? டெய்லி பிரளயம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது பிரளயத்துடைய இண்டிகேஷன் ட்ரெய்லர் நமக்கு இருக்கு. என்னது? டீப் ஸ்லீப். அது நித்திய பிரளயம். பிரளயம் எப்படி? மகா பிரளயம், கரெக்டா? அதை தான் இங்க சொல்றார். சுஷுப்தி ஏதஸ்ய அவஸ்தா,
எப்படி இருக்கும் காரண சரீரம், காரண சரீரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா சுஷுப்தி ஏதஸ்ய அவஸ்தா. சுஷுப்திஹி அப்படின்னா ஆழ்ந்த தூக்க நிலை. இத்தனை நாள் நம்ம சொன்னோம் இல்லையா அதே விஷயத்தை தான். எங்க வந்து காரண சரீரம் காரணம் டாமினண்டா இருக்குமோ அது சுஷுப்தி அவஸ்தா. கரெக்ட். சொப்ன அவஸ்தாலையாவது மைண்ட் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கும். நம்மளுடைய மைண்ட் நம்ம ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றக்கூடியது வந்து சொப்ன அவஸ்தா. இந்த மூணுமே இருக்கிறது வந்து ஜாகிரத அவஸ்தா. அதுல வந்து காரணம் டாமினண்டா இருக்கக்கூடிய அவஸ்தா என்னது? கடந்த ஒரு 45 நிமிஷமா ஒரு அவஸ்தையில இருக்கேனே அந்த அவஸ்தையா? அந்த அவஸ்தை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவஸ்தா அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் த மைண்ட். மைண்ட் எல்லாம் ஒடுங்கிறது இல்லையா அந்த ஸ்டேட், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். சுஷுப்தி ஏதஸ்ய அவஸ்தா. இது காரண சரீரம் யூனிக்கா எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடியது வந்து சுஷுப்தி அவஸ்தா, விபக்தி அவஸ்தா அப்படின்னு சொல்றார். ஏதஸ்ய சுஷுப்தி ஏதஸ்ய விபக்தி அவஸ்தா. என்ன ஆகிறது அங்க? பிரலீன சர்வ இந்திரிய புத்தி விருத்திஹி. உங்களுக்கே புரிஞ்சிருத்தோம் கரெக்ட். விருத்திஹினா பிரவிருத்திஹி அப்படின்னா ஃபங்க்ஷனிங். புத்தி வேலை செய்யறதோ பிரச்சனையே இல்லை, எனக்கு இப்பவும் வேலை செய்யல அப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்கு, பாடி ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்கு என்ன. அதே மாதிரி இன்டர்னலா நம்மளுடைய புத்தி மனசு இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்கு. கரெக்ட். எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்கு. அதை தான் விருத்திஹி அல்லது பிரவிருத்திஹி அப்படி சொல்றாரு. புத்தி பிரவர்த்திகி. புத்த எதை குறிக்கிறது? சர்வ புத்திகினா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம். அப்புறம் என்னது? சர்வ இந்திரியா. என்னெல்லாம் இந்திரியம் இருக்கு நீங்களே சொல்லிடலாம். தசேந்திரியம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இதெல்லாம் இதெல்லாம் நான் இப்ப சொன்னேன்னா உங்களுக்கு இன்சல்ட் ஆயிடும், உங்களால சொல்லல. அப்போ என்ன சொல்றார்? சர்வ இந்திரியா சர்வ புத்திஹி பிரலீனஹா. எப்படி இருக்கான் சுஷுப்தி அவஸ்தா அல்லது காரண சரீரத்துல எப்படி இருக்கு? இது எல்லாமே ரிசால்வ் ஆகி எந்த ஃபங்க்ஷனும் இல்லாத நிலை. எதெல்லாம் நமக்கு அனுபவத்துல இருக்கோ, எதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ, இது அப்படி ஆயிட்டு இருக்கு எப்படி ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் இல்லாத நிலை தான் காரண சரீரம் அல்லது காரண அவஸ்தான்னு சொல்லப்படுறது. ஆனா எல்லாமே ஒடுங்கிருத்த, எல்லாமே ஒடுங்கிருத்து. ஓகே, எப்படி காத்தால ஏந்துக்கிறோம் நம்ம? எல்லா ஃபங்க்ஷனிங்கும் ஸ்டாப்பு சொல்லியாச்சு கரெக்ட். சேஃபா இங்க இந்திரிய புத்தி மட்டும் சொல்லியிருக்கார், பிராணன் பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஏன்? பிராணன் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். பிராணன் நின்றுதுனா கரெக்ட். சுஷுப்தி அவஸ்தாக்கும் டெத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிராணன் போயிட்டு வந்துட்டு இருக்கும் கரெக்ட். அதனால அதை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கணும் சரியா. அதனால சுஷுப்தி அவஸ்தால வந்து காரண அவஸ்தால பிராணன் போயிட்டு இருக்கும். அப்போ என்ன எல்லாம் ஒடுங்கிடும் சொல்ற அப்படின்னா, எதெல்லாம் வாலண்டரி ஆக்ஷனோ, பாக்குறது, கேட்கறது, பேசுறது, கை கால் தூக்கி பண்றது, எல்லாமே என்னுடைய வில்லுல கண்ட்ரோல்ல பண்றேன். ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா ஹார்ட் பீட் ஆகிறதுக்கு? இல்லை மூச்சு விடுறது நம்ம கையில் ஏதாவது கொடுத்துருக்கா? நம்ம கண்ட்ரோலில் மூச்சு கொடுத்துருந்தா வச்சுக்கோங்கோ, பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு ஒரு சப்ஜெக்டே நம்ம கொண்டு வர வேண்டாம். நிறைய பேர் மறந்து போயிடுவோம் மூச்சு விடுறதுக்கும், என்ன ஆகும்? அவ்வளோதான், சாரி சாரி சொல்ல முடியாது, சாரி சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டார் சரியா. ஓகே, அதை தான் இங்கே சுஷுப்தி அவஸ்தால இது எல்லாம் ஒடுங்கி இருக்கும். அந்த அவஸ்தா தான் காரண சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னது? சர்வ பிரகார பிரமிதி பிரசாந்தி. பீஜாத்மவஸ்திதி ரேவ புத்தே பீஜாத்மனாவஸ் சுஷுப்தி ரேதஸ்ய கில பிரதீதி கிஞ்சின்ன கிஞ்சின்ன வத்மீதி ஜகத் பிரசித்தே வேத்மீதி ஜகத் பிரசித்தே. ஜகத் பிரசித்தே என்ன? ஜகத் பிரசித்தி
தூக்கத்தை பத்தி நமக்கா சொல்லி தரணும். எனக்கு தெரியாதா எப்படி இருக்கும், எப்படி தூங்குவேன்னு எனக்கு தெரியாதா? சுஷுப்தி அவஸ்தா ஜெகத் பிரசித்தி எல்லாம் தெரியுமே உனக்கு. இருந்தாலும் சொல்றார் சர்வ பிரகார பிரமிதி பிரசாந்தி. பிரமிதி அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் நோயிங். ப்ராசஸ் ஆஃப் நோயிங்னா என்ன அப்படின்னா, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த பூ இருக்கு, கரெக்ட். இது என்னதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் உடனே, பூ சொல்லிடுவோம், ஃப்ளவர் சொல்லிடுவோம், ஏதோ ஒரு பாஷையில சொல்லுவோம். என்ன நடக்கிறது தெரியுமா, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் உங்களால கிரகிக்க முடியறது, அந்த கிரகிக்க முடிய விஷயத்த ஓ இதுதான் பூ அப்படின்னு சொல்றேன், கரெக்ட். அதனால ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, ஆப்ஜெக்டோடைய நாலேஜ் ஏற்பட்டிருக்கு, நடுவில் இந்த நாலேஜை ரிசீவ் பண்ணவன் ஒருத்தர் இருக்கான், அதுவும் அதுக்கும் முக்கியமாக அதோடைய சேர்ந்து அந்த ரிசீவ் பண்ணனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. எதை வச்சு ரிசீவ் பண்ணேன், கண்ணு இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, கரெக்ட். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு பிரமாணம், இந்த ஆப்ஜெக்டுக்கு பேரு பிரமேயம், ஏற்பட்ட நாலேஜுக்கு பேரு பிரமா, பிரேமா இல்ல பிரமா. யார் இதெல்லாம் பண்றானோ அவனுக்கு பேரு பிரமாதா, நோயர் பிரமாதா, நோபல் ஆப்ஜெக்ட் பிரமேயம், நோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரமாணம், இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு பேரு பிரமிதி. கிளியரா? ஓகே, இது எதுல வேணா போட்டுக்கலாம். இது சும்மா கண்ணை வச்சு சொன்னோம், காது மூக்கு எல்லா ஞானேந்திரியமும் இதே ப்ராசஸ் தான். சர்வ பிரகார பிரமிதி பிரசாந்தி. சுஷுப்தி அவஸ்தா என்ன சொல்றோம், எல்லா விதமான நோயிங் ப்ராசஸ் எல்லா விதமும் ஒடுங்கியது, எல்லாமே ரிசால்வ் ஆயிருக்கு. அப்போ சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆறு விதமான பிரமாணத்தை கொடுக்கறது. என்னது? பிரத்யக்ஷ பிரமாணம். இதோடைய டீடைல்ஸ் வந்து வேற கான்டெக்ஸ்ட்ல வேற இடத்துல பார்க்கலாம். பிரத்யக்ஷ பிரமாணம் நம்மளுடைய சென்சஸை யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது விஷயம் பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்தது என்னது? அனுமான பிரமாணம். அனுமானம் பண்ணுவோம், அனுமானம்னா கெஸ்ஸிங் இல்லைங்க. பகான் அடிச்சுதா, மணி சத்தம் கேட்டவுடனே, சத்தம் டங்னு கேட்டவுடனே கோவிலில் மணி அடிக்கிறது அப்படிங்கிற கோவிலில் மணி அடித்த நாலேஜை ரிசீவ் பண்ணுறோம், அதுக்கு பேர் அனுமான பிரமாணம், தப்பாகாதது. அப்புறம் அர்த்தாபர்த்தி பிரமாணம், அதுக்கப்புறம் உபமான பிரமாணம், அதுக்கப்புறம் அனுபலப்தி பிரமாணம், கடைசியாக சாஸ்திர பிரமாணம். இது எல்லாம் என்னது? எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் இந்த ஆறு விஷயத்தில் வந்துடும், எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, சரியா? அதனால சர்வ பிரகார பிரமிதி, எல்லா விதமான பிரமாணம் ஒடுங்கியது சுஷுப்தி அவஸ்தா. அப்போ எல்லாமே ப்ராசஸ், நாலேஜோடைய ப்ராசஸ் எல்லாமே அங்க சஸ்பெண்ட் ஆகிறது, டிஸ்மிஸ் ஆகல அல்லது எரேஸ் ஆகல, டெம்பரரியா ரிசால்வ் ஆயிருக்கு. புத்தேகே பீஜாத்மனா அவஸ்தீதி. புத்தி எப்படி இருக்கு? புத்தி என்ன ஆகிறது? சொன்ன மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனலா பீஜ அவஸ்தாக்கு போயிடுறது, கரெக்ட். சில பேருக்கு எப்படி இருக்கு? எல்லா நேரமும் அந்த அவஸ்தையில தான் இருக்கு. புத்தி இல்லை, புத்தி இல்லைன்னு திட்டுவோம்ல, சரி. பீஜாத்மனாக புத்தேகே அவஸ்தீதி ஏவ சுதிப்தி. எங்க வந்து எல்லா விதமான நாலேஜ் ரிசீவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லாம் ஒடுங்கி புத்தியும் ஒடுங்குகிறதோ அது சுசுப்தி அவஸ்தான்னு லட்சணம் சொல்றார், வேற எதுவும் இல்லை. கிஞ்சின்னு வேத்மி கிள பிரதீதிகி, எந்த விதமான உணர்வு கிடையாது சுஷுப்தி அவஸ்தால, கரெக்ட். எதுவுமே கிடையாது எனக்கு, எந்த ஃபீலிங்கும் கிடையாது. தூக்கத்துல எப்படி இருந்தது, ஹவு டிட் யூ ஃபீல் அப்படி சொன்னா என்ன சொல்லணும்? இட் வாஸ் ஓகே, ஏதோ ஒன்று சொல்லுவோம், கரெக்டா சொல்ல முடியாது. எந்த ஃபீலிங்கும் இல்லாத ஸ்டேட் தான் சுஷுப்தி. அதைதான் ஜெகத் பிரசித்தேகே சொல்ற. என்னது? உனக்கே தெரியுமே, நமக்கே தெரியுமே, அதுதான் சுஷுப்தி. எதுக்கு சுஷுப்தி அவஸ்தா இப்ப சொல்றார்? காரண சரீரம் எங்க டாமினண்டா உனக்கு இருக்கு, எங்க வந்து காரணம், எதை வந்து காரண சரீரம்னு சொல்லிட்டு வந்தோமோ அது நம்மளால சுஷுப்தி அவஸ்தால அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது, கண்டுபிடிச்சுக்கோங்கோ அப்படி சொல்ற, சரியா? அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம், 122. தேகேந்திரிய பிராண மனோகமாத்தய
பிரியப்ராணமனோகமாதயஹ சர்வே விகாரா விஷயாசுகாதயஹ விஷயாசுகாதய வ்யோமாதி பூதாண்யகிலம் ச விஸ்வம். அவ்யக்த பர்யந்தமிதம் ஹ்யனாத்மனாம் பர்யந்த இதம் ஹ்யனாத்மா. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறாருனா, 72 ஆரம்பிச்சு 121 மட்டும் அனாத்மானா என்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணார். என்ன அனாத்மா பார்த்தோம் நம்ம? என்னது, புத்தி பிரலீனாவா? அப்படி இல்லையே. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், மூணு பார்த்தோம், கரெக்ட். ஆனால் நம்ம சேர்ந்து சேர்ந்து என்ன சொன்னோம், அனாத்மானும் இந்த பிரபஞ்சமும் அனாத்மா, பிரபஞ்சமும் அனாத்மானு சேர்த்து சொன்னோம். இங்கே அதை தான் நிரூபணம் பண்ணுறோம். அனாத்மானா இந்த மூணு சரீரம் மட்டும் அனாத்மா இல்லை, இந்த மொத்த பிரபஞ்சம் ஆல்சோ பார்ட் ஆஃப் அனாத்மா அப்படி நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணுறோம். ரெண்டு ஸ்லோகத்தில், 22-23 டோட்டலாக அனாத்மா விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறோம், சரியா? வைண்டிங் அப் ஸ்லோகா, சும்மா அப்படி சொல்லப்படுறது. அகிலம் இதம் விஸ்வம் அனாத்மனா பவதி. இந்த மொத்த அகிலம், மொத்த விஸ்வம், என்டையர் பிரபஞ்சம் எப்படி, இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு எனக்கு, கரெக்ட். இதுவும் எனக்கு திருஷ்யத்துல இருக்கு, ஹென்ஸ் அது நான் இருக்க முடியாது, ஹென்ஸ் அது அனாத்மா, கரெக்ட். இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோ, அது நான் கிடையாது, அது அனாத்மா. அப்ப என்ன அர்த்தம், ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஏதோ ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கேலே அதை காட்டிடுவேலோ அப்படின்னு யோசிச்சிருந்துருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது நான் கிடையாது, ஆத்மா கிடையாது, சிம்பிள், கரெக்டா? அதனால என்ன அப்படின்னா, அவ்யக்த பரியந்தம். என்ன அவ்யக்த பரியந்தம், காரண சரீரம் உட்பட எதுலேருந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒடுங்கி இருக்கோ அந்த நிலை உட்பட அனாத்மா. காரண சரீரம் ஆல்சோ, காரண அவஸ்தா ஆல்சோ அனாத்மா. இதுதான் கிளாஸ் ஆரம்பத்துல சொன்னது. சர்வ விகாரா அனாத்மா. இந்த இடத்துல விகாரா அப்படின்னா காரியம், காரணத்திலேருந்து எது வந்திருக்கிறதோ அது காரியம் அல்லது ப்ராடக்ட், கரெக்ட். காத்தால என்ன டிஃபன் சாப்பிட்டேல், யாராவது இட்லி சாப்பிட்டிருப்பேல், தோசை சாப்பிட்டிருப்பேல், கரெக்ட். இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்காதீங்க, ஈஸியா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இட்லி என்னது, ப்ராடக்ட் ஆஃப் மாவு. மாவு என்னது, ப்ராடக்ட் ஆஃப் அரிசி உளுந்து எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அங்கே சீக்ரெட்டு, சில சீக்ரெட்லாம் வச்சுருப்போம், அரிசி உளுந்து மட்டும் சொல்லி விட்டுடுவோம், இதை கொஞ்சம் போடு அதை கொஞ்சம் போடு வரும், வந்த பண்ணி பார்த்தா தானே எப்படி வருதுன்னு தெரியும், கல் மாதிரி வரும் இட்லி. அப்போ காரியம் அப்படின்னா ப்ராடக்ட், விகாரா அனாத்மா. அந்த அனா எது காரியம் அப்படின்னா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அல்லது ஸ்தூல பிரபஞ்சம் ஆல்சோ சூக்ஷ்ம பிரபஞ்சம் எல்லாத்தையும் இப்போ போட்டுக்கணும். அகிலம் விஸ்வம் அதை என்ன பண்றாரு அப்படின்னா, காரிய பிரபஞ்சத்தை ரெண்டா பிரிக்கிறார். என்னது, பூத பிரபஞ்சம், பௌத்திக பிரபஞ்சம். ரெண்டு நிமிஷத்துல இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பூத பௌத்திக பிரபஞ்சம், எது பூத பிரபஞ்சம், வியோமாதி பூதாண்யதயா. அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்துக்கு பஞ்ச, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இது என்னக்கு பேருன்னா, இது எல்லாம் நமக்கு ப்ராசஸ் ஆகி பஞ்சீகரணம் பண்ணி வந்திருக்கிற பஞ்ச பாஞ்ச பௌத்திகம். இது எதுலேருந்து வந்ததுன்னு நம்ம பார்த்தோமே, எதுலேருந்து வந்ததுன்னா பஞ்சபூதத்திலேருந்து வந்தது, அல்லது சூக்ஷ்ம ஆகாஷா, சூக்ஷ்ம வாயு, சூக்ஷ்ம அக்னி, சூக்ஷ்ம ஜலஹா, சூக்ஷ்ம பிருத்திவி. இதுலேருந்து அஞ்சு சேர்ந்து ஞாபகம் இருக்கேன், ஒரு ப்ராசஸ் போட்டோம், அது பஞ்சபூதம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது பஞ்ச பௌத்திகம். இப்படி ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா, மொத்த பௌத்திகம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பௌத்திகத்தை திரும்பி ரெண்டா பிரிச்சோம்னா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல், இந்த அஞ்சு இதுலேருந்து தான் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரமும் வந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால இங்கே புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதுதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ இன்டர்னலாக
அந்தர் அந்தகரணம் அந்தர இந்திரியம் அப்புறம் பாக்கிய பிரபஞ்சம் ரெண்டா பிரிச்சிடலாம். கரெக்டா, நம்மளுடைய இந்திரியம் சூக்ம சரீரம்லாம் இன்டர்னல் பௌத்திகம், அதே மாதிரி சவுண்ட ரூபம் சென்ஸ் அதாவது என்ன டச்சு இதெல்லாம் என்ன இந்த இந்திரியங்களுடைய விஷயம், எக்ஸ்டர்னல் பிரபஞ்சம் சப்த ரூப ஸ்பரிஷ ரசகந்தம் அதுதான் இங்க விஷயாக தேகேந்திரியா பிராணா மனஹா என்னது பிராணன் பஞ்ச பிராணன் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். அப்புறம் என்னது நான் 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 அகங்காரத்தை பார்த்தோம். இது எல்லாமே என்னது இன்டர்னல் பாஞ்ச பௌத்திகத்துல வரக்கூடியது. இதற்கு ஆப்ஜெக்டா இருக்கக்கூடியது வந்து சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம். இதனாலதான் நமக்கு இந்த ரெண்டும் ஏற்படுறதுனாலதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, உலகத்துல கான்டாக்ட் பண்ண முடியறது. கரெக்ட். இது எல்லாமே என்ன, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இது எல்லாமே அனாத்மா. வியோமாதினா ஆகாஷ ஆதி பூதானியதாகனா அதுதான் அந்த பூதத்தை தான் அந்த பூதம் அந்த பூதத்தையா சொன்னேன், பூதம்னா அந்த பூதம் இல்ல பூதம், பூதம் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அந்த அனாத்மா வஸ்து சொல்றது. சுகாதயா இங்கதான் போட்டுடுறாங்க, எது அனாத்மாவா சுகாதயா, எது சுகாதயா சுகம் துக்கம் சுகம் துக்கம். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் சுகமா இருக்கேன் ரொம்ப துக்கமா நான் இருக்கேன். சுகமா இருக்கிறது தெரியறதா துக்கமா இருக்கிறது தெரியறதா, அப்ப எப்படி சுகம் துக்கம் நான் ஆக முடியும், நாட் பாசிபிள். சுகம் துக்கமும் இந்த அந்தக்கரணம் மனசுடைய ஆட்ரிபியூட்ஸ், மனசுடைய ஒரு 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 ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான். நட்டை குட்டை குண்டு ஒல்லி சொல்கிறோம்ல, மாதிரி மனசுக்கு சுகம் துக்கம் அப்படி சொல்லுவோம் அவ்வளோதான். சுகாதயாக அகம் சுகி அகம் துக்கிங்கிறது தான் தப்பு. அனாத்மான்னு எடுத்து காட்டுறதுனால சுகம் துக்கத்தை வச்சு நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்க கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணுறாருங்க. சுகாதயா சுகம் துக்கம் இதம் போட்டுட்டார் எல்லாம். அனாத்மா எதுக்கு அழகான வசினா நீ என்னது இதம் இதம் சர்வம் சர்வம் அனாத்மா, புரியுது இல்லையா? அப்படி வந்து இந்த ஸ்லோகத்துல அழகா வந்து எது அனாத்மான்னு ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிட்டு 123லயும் அதை கன்க்ளூட் பண்ணிட்டு மொத்த சிருஷ்டி ஆல்சோ அனாத்மான்னு சொல்லிட்டு எது ஆத்மா அப்படின்னு 124லேருந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.